அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் பேச்சை மீறி இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படி ஒரு பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது, இந்த அரபி மந்திரத்துக்கு இருக்குது. இந்த மந்திரத்தை வந்து யார் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவியிடையே இந்த அடிக்கடி இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வாய்ஸ் சண்டை, தகராறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து பேசிக்கிறது. இதில் இருவர் மேலேயும் தவறு இருக்கலாம், அல்லது ஒருவர் மேலேயாச்சும் குறைஞ்சபட்சம் தவறு இருக்கும். கணவன் பேச்சை கேட்காமல் மனைவி இருக்கலாம், அல்லது மனைவி பேச்சை கேட்காமல் கணவன் இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்கள் லவ்வர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க, திடீர்னு வாய்ஸ் சண்டை வரும், அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க, ஃபோன் பிளாக் பண்ணுவாங்க, மறுபடியும் பிளாக் ரிலீஸ் பண்ணி ஒன்றா சொல்லுவாங்க, மறுபடியும் சண்டை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போது கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முதலாளிங்க இருப்பாங்க, தேவையில்லாமல் கத்துவாங்க, திட்டுவாங்க. நீங்கள் ஒழுங்காக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனால் தேவையில்லாமல் கத்துறது, திட்டுறது, நீ சரியாக பண்ணல, இது பண்ணல, அது பண்ணலாம் சுட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காது. இப்படி உங்கள் மேல் தேவையில்லாமல் வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் நபரை வாயை அடக்குவதற்குண்டான ஒரு உரிய மந்திரம், எளிய மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இதற்கு சாப்பாடுகளில் வரைமுறைகள் இது கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் வேளக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, அல்லது வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளே பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய 2 கைகளையும் முதல்ல இடது கையை உங்கள் மார்பு பகுதியில் வச்சுக்கோங்க, அது மேலே வலது கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 331 தடவை ஜபம் பண்ணுங்கள். எண்ணிக்கை எப்படி என்றதுன்னு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்பாங்க. அவர்களை நினைத்து கொண்டு மனதிற்குள்ளாகவே நீங்கள் ஜபம் செய்யும். நிதானமாக பண்ணிங்கனாக்கா எண்ணிக்கை தானாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வேகமாக பண்ணாதீங்க. வீர கான்சன்ட்ரேஷனில் மனசலைப்பாக விழக்கூடாது. அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை 2 கையும் மார்பில் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். அவங்களை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். பண்ணி முடிச்சப்பறம் 2 கையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க உருவத்தை நினச்சி ஒரு வாட்டி ஊதிவிட்டால் போதும், இல்லை 3 வாட்டி கூட ஊதலாம். ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே கூட ஊதி விடலாம். இப்படி ஒரு நாள் பண்ணி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து தொடர்ந்து பண்ணலாம், இதற்கு வந்து இவ்வளோ நாள் தான் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் தேவைப்படும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம். இப்படி பண்ணுற பட்சத்தில் அவங்க உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, உங்களுடைய பேச்சை அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் சொல் பேச்சையும் உங்களுக்கு அடங்கி நடப்பாங்க, உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு, அதாவது லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு, அவங்க நீங்கள் வேலை பண்ணுற இடத்துலையோ அல்லது வேறு எங்கேயாவது அடிக்கடி பிரச்சனை வருது குறிப்பிட்ட நபர்கள்னாக்க அந்த நபரை நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ இதற்கு உண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கஷாபஹத் கலூப், கஷாபஹத் கலூப். இது ஒரு அரபி மந்திரம், சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நாங்கள் சொன்ன மறுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இடது கை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வலது கை, இது ரெண்டையும் மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க உருவத்தை உங்கள் முன்னாடி வர வச்சு ஊதி விடுங்க, இல்லை கண்ணை திறந்து உங்கள் முன்னாடி இருக்க ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அது மேலே ஊதி விடலாம். இப்படி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களை கிடைப்பது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.